கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கரும்பு கொலையில் பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சிக்கிய பள்ளி மாணவர்கள் மற்றும் ஓட்டுநரை அப்பகுதியில் இருந்த கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் மீட்டிருக்கின்றனர். கூடுதல் வரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? தொடர்ந்து பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான இந்த நிகழ்வுல பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம் மௌலிகா. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கோனகிரி தொகுதிக்குட்பட்ட ஓ மாவிடுங்கள் கிராம சாலையில் அக்கிராமத்தில் இருந்து பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த விருதாச்சலம் KSR ஹைடெக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வாகனமானது அக்கிராம சாலையில் வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த இருசக்கர வாகனத்திற்கு வழிவிட்டு ஓட்டுநர் ஒதுங்கி சென்றதால் சாலையில் இருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த கருப்பங்கொல்லையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதை அறிந்து அங்கு வந்த அக்கிராம இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் விரைந்து சென்று பள்ளி வாகனத்திற்குள் சிக்கி கொண்டு தவித்த 15 மேற்பட்ட பள்ளி மாணவர்களையும் ஓட்டுநரையும் மீட்டுள்ளனர். அதில் ஒரு பள்ளி மாணவருக்கு மட்டும் காலில் லேசான அடிபட்டுள்ளது. மற்ற மாணவர்களுக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை. பள்ளி மாணவர்கள் அச்சத்தில் மட்டுமே இருந்தனர். பின்பு அப்பள்ளி மாற்று வாகனம் வரவழைத்து அங்கிருந்த அப்பள்ளி மாணவர்களை அழைத்துச் சென்றனர். கரும்பு கொள்ளையில் பள்ளி வாகனம் கவிழ்ந்த இந்த விபத்து சம்பவத்தால் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அக்கிராம சாலை குறுகலாகவும் குண்டும் குழியமாகவும் இருப்பதால் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் நடைபெறுவதாக அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மௌனிகா. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதின் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.